எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகமது இஸ்மாயில். நான் வந்து ஒரு எண்டோடாண்டிஸ்ட், பல்வேறு சிகிச்சை நிபுணர். ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம அனுபவ ஜோதிடம் ஃபவுண்டர் சித்தூர் முருகேசன் சார் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, மாட்டிக்கிட்டார் வசமாக. நான் அவர்கிட்ட வந்து சில கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கேட்டுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஜாதகத்தை எப்படி யோக ஜாதகம் அவயோக ஜாதகம் சொல்கிறாங்க? இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக, சூரியன் தன்னோட ஒரு காரகத்துவமான தலைமைத்துவம் தலைமை பதவிங்கிறத வந்து தலைவர் கருணாநிதிக்கு வந்து கொடுத்தாரு. ஆனால் தன்னுடைய இன்னொரு காரகத்துவமான முதுகெலும்பு, அதில் கலைஞர் அவர்களுக்கு வந்து தொந்தரவையும் கொடுத்தாரு. ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு விஷயம் நல்லதாக இருந்தால் ஒரு விஷயம் கெட்டதாக நடக்குதுன்னு பார்க்க முடியுது. இது ஒரு உதாரணம். இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஜாதகத்தை வந்து யோக ஜாதகம் இது அவயோக ஜாதகம்னு பிரிக்க முடியும்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். வணக்கம் திரு இஸ்மாயில் அவர்களே, நன்றி. ஒரு முகநூல் பதிவை பார்த்து ரெஸ்பாண்ட் ஆகி நீங்கள் வந்து என்னிடம் இந்த கேள்வி கணைகளை தொடுக்க முன்வந்தமைக்கு மிக்க நன்றி. உங்கள் கேள்வி அது ஒரு அருமையான கேள்வி. வந்து ஒரு அடிப்படையை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது கடைக்கோடி ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை உலகமகா கோடீஸ்வரனானாலும் சரி, இங்கே வந்து எந்த ஜாதகமுமே 100% யோகம் தரக்கூடிய ஜாதகம் அல்ல. அதே போல எந்த ஒரு ஜாதகமும் 100% தீங்கே செய்யக்கூடிய ஜாதகமும் அல்ல. இப்போ வந்து மொத்தம் 9 கிரகம். இதில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2-3 கிரகம் நல்லதை பண்ணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த 2-3 கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் கொஞ்சம் சுமாரா உக்காந்துருந்து நாம அந்த கிரகத்தினுடைய ரூட்டை பிடிச்சிட்டா, அதாவது அந்த கிரகம் தரக்கூடிய தொழில், அந்த கிரக காரகம் கொண்ட பெண், இப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா வி ஆர் சேஃப். இதே வந்து இன்னொரு ஜாதகத்துல 8 கிரகம் அனுகூலமான பொசிஷன்ல உக்காந்துருக்கும், ஆனால் நம்மால் வந்து அந்த பிரதிகூலமாக உக்காந்துருக்கு பாருங்க, 1 கிரகம் அந்த கிரகத்துடைய ரூட்டை பிடிச்சு போய்கிட்டு இருக்கோம், அது வேற கதை. இப்போ நீங்கள் சொன்ன கலைஞர் கதைக்கு வரும். நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. நான் வந்து உங்களுக்கும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் இதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எலுமிச்சம்பழத்தில் ஜூஸ் போடுறோம், ஜூஸ் போடும்போது மேலோட்டமாக பிழிவோம், அப்போ தான் வந்து அந்த ரசம் தெளிவாக வரும். அடியோட கசக்கியாச்சுன்னா கசப்பு தட்டிடும். அப்படி ஒவ்வொரு கிரகம் தரக்கூடிய அந்த நல்ல பலன்கள் அதை வந்து ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னடா ஆகும்னா, அது வந்து தன்னுடைய தீய பலனை தர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, கல்யாணமாகும், ஒன்று கொடுத்தனத்தில் இருப்பான், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை உயர்வு கிடைக்கும், சரி எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு ஒரு ஃப்ளாட்டை வாங்குவான், மொத்தம் ரிவர்ஸ் ஆகிடும். இல்லை ஒரு இளைஞர் முதல்ல ஃப்ளாட்டை வாங்குவார், வேலை கிடைச்சிடும், அவர் கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகாது. இது வந்து என்னடானா, ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் பிளானட்ஸ். இப்போ கலைஞரையே எடுத்துக்கங்க, அவருக்கு வந்து என்னதான் வந்து சூரியன் அவருடைய ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தாலும் அவர் வந்து ஓவராக தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டார். அதாவது ராத்திரியில் எந்த நேரம் படுத்தாலும்
12 ஆனாலும் 1 ஆனாலும் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருந்தது. அதே போல் அந்த வயது காலத்தில் அவருடைய கால்படாத கிராமமே கிடையாது, அவருடைய கால்படாத ஊரே கிடையாது. இப்போ என்னதான் வந்து காரில் போனாலும் வந்து அந்த ஜர்னி பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய டார்ச்சர் என்னன்னு. இதெல்லாம் வந்து அந்த இளமை காலத்தில் அது வந்து பாடி வந்து சஸ்டெயின் பண்ணிக்கும், பட் முதுமை காலத்தில் அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்போ இதில் இன்னொரு க்ளூ என்னடான்னா, இப்போ வந்து நீங்கள் குண்டலினி சக்தியாக இருந்தாலும் சரி எனர்ஜியாக இருந்தாலும் சரி அது வந்து இடுப்பில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த இடுப்பில் இருந்து வந்து ரிலீஸ் ஆகும் அந்த பவர். அதனால தான் வந்து திடீர்னு வெயிட்டை தூக்கினா இடுப்பு பிடிச்சிக்கிச்சுப்பா அப்படிம்போம். அந்த மாதிரி அவர் வந்து ஓவராக எக்ஸ்பிளைட் பண்ணி அங்கே வந்து அந்த முதுகெலும்பில் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்லா உக்காந்துருச்சுன்னு அந்த கிரகக்காரங்கள் எல்லாத்துலேயும் போய் நாம் கலக்கிறணும் துல் பண்ணிடணும் அப்படின்னு போகப்படாது. அப்படி போனால் வந்து பிரச்சனைகள் வரும். இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து கிரகத்தை பற்றி கேட்டீங்க, நான் வந்து பாவத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ 5ஆம் பாவம் அது வந்து பெயர் புகழ் புத்தி கூர்மை வாரிசுகள் இதெல்லாம் காட்டும். இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அவர் எடிட்டிங் டேபிளில் உட்காந்து அவரே எடிட் பண்ணுற அளவுக்கு மூளை இருந்தது. அவர் வந்து சகல கலா வல்லவர் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும், நோ ப்ராப்ளம். இப்போ கலைஞர் சொல்லவே தேவையில்லை, இயல் இசை நாடகம் நவீன தமிழ் பழந்தமிழ் எல்லாத்துலேயும் அவங்க கலப்புவார், அங்கே ஈக்குவல் ஆயிடுச்சு. அடுத்தது வாரிசுகள், வாத்தியார் மேட்டரில் வாரிசே கிடையாது, ஆனால் கலைஞர் வந்து பெருவாழ்வு வாழ்ந்தார், அங்கே வந்து அந்த 5ஆம் பாவம் எக்ஸ்பிளைட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வரக்கூடியது பெயர் புகழ். இந்த எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இப்போ வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் பாங்க பாருங்க, அந்த மாதிரி வாத்தியார் வந்து எதை சொன்னாலும் ஜனங்க நம்பினாங்க. ஆனால் கலைஞர் வந்து அவர் இருக்கும்போது நம்புறவன் நம்பினான் அது வேற கதை, ஆனால் அவர் எப்போ தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டாரோ, எப்போ அவர் தான் எழுதுவதை நிறுத்தி கொண்டாரோ அப்போதான் வந்து இந்த உலகம் அவரை பற்றி எழுதுது, அப்போதான் அவரை பற்றி இந்த உலகம் பேசுது.